गणेशाय नमः ओम श्री सरस्वती नमः ओम श्री गुरुभ्यो नमः समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मवित्परं सद्गुरुं ब्रह्मवित्परं அன்னவயல் புதுவையாண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்து மைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. நாம் இதுவரைக்கும் ஆண்டாளை பற்றிய பாடலும் திருப்பாவை பற்றிய ஒரு பாடலும் பார்த்துட்டு ஆண்டாளினுடைய வரலாறு பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது திருப்பாவையினுடைய வரலாறு. இப்போது இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம நாலு பகுதியாக பார்க்கலாம். முதல்ல வந்து திருப்பாவையினுடைய வரலாறு, அதுக்கப்புறம் அந்த திருப்பாவைன்ற அந்த வார்த்தையினுடைய பொருள், மூன்றாவது அந்த திருப்பாவை எதில் அமைந்திருக்கின்றது அது பார்க்க போகிறோம், நாலாவது அந்த திருப்பாவையினுடைய 30 பாடலினுடைய கட்டமைப்பு அதனுடைய தாட்லு அதனுடைய என்ன ஓட்டம் என்ன அதையும் பார்க்க போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், என்னெல்லாம் பார்க்க போகிறோம், திருப்பாவையினுடைய வரலாறு, அந்த திருப்பாவைன்ற வார்த்தைக்கான பொருள், அந்த திருப்பாவை எதில் அமைந்திருக்கின்றது, அந்த திருப்பாவையின் 30 பாடலினுடைய என்ன ஓட்டங்கள், இந்த நாளையும் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ முதல்ல திருப்பாவையோட வரலாறு. இப்போ நம்ம ஆண்டாள் வரலாறுல பார்த்தோம், அவள் எந்த அளவுக்கு பகவான் மேலே பக்தியோடு இருந்தாள், அவன் பெருமாளுக்கு போட வேண்டிய மாலையை தானே போட்டுக்கொண்டாள்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் இப்படிப்பட்ட அந்த இறைவனை எப்படி நாம் பார்க்க போகிறோம், எப்படி அவனோட சேர போகிறோம், இதே எண்ணத்தில் இருந்தான். இதே எண்ணத்தில் அவள் பதித்தவித்து கொண்டிருக்கிறத பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய பெரியோர்களும் சான்றோர்களும் என்ன சொன்னாங்க, ஆண்டாள் கிட்ட இது வந்து இதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க. அதாவது பகவான் கிருஷ்ணர் வாழ்ந்த காலகட்டத்தில் அந்த கோகுலத்தில் அந்த பெண்கள் என்ன மாதிரி இருந்தாங்க, அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோருக்குமே கிருஷ்ணனிடத்து அவ்வளவு அன்பு அவ்வளவு பக்தி, எப்போ பாரு கிருஷ்ணனுடைய நினைவாகவே இருப்பாங்க. எப்படின்னா அவள் பண்ண லீலைகளை பற்றி பேசுவாங்க, கிருஷ்ணனுடைய வேணுகானம் புல்லாங்குழல் லேசி அதுலேயே மயங்கி போயிருப்பாங்க. இதே மாதிரி அவனுடைய லீலைகளை பற்றியும் அவனை செஞ்ச குறும்புகளையும் அவனுடைய புல்லாங்குழல் லேசை அவன் கூட நடனம் ஆடுவது இப்படியே அவங்களோட சிந்தனை முழுவதும் இருக்கிறதுனால ஒரு சமயம் என்ன ஆயிடுச்சா, அங்கே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்து இந்த பெண்கள் எல்லோரும் தங்களுடைய கடமைகள் கூட சில சமயம் செய்யாமல் விட்டுறாங்க, எப்போ பார் கண்ணன் கண்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணன் அவனை பற்றியே நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலையே அந்த ஆண்கள் என்ன பண்ணாங்க, அந்த பெண்களை அவங்கவுங்க வீட்டிலையே சிறை வச்சிட்டாங்களாம். இது மட்டும் இல்லாமல் நிலவரையிலையும் சிறை வச்சிட்டாங்க. இப்படி சிறை வச்ச போது கொஞ்ச காலத்துலேயே என்ன ஆயிடுச்சு, அந்த ஊரில் மழையே இல்லாமல் போயிடுச்சு. மழை இல்லாமல் அந்த அங்கே இருக்கக்கூடிய கால்நடைகளும் வயல்வெளிகளும் காஞ்சி போய் பசுமாடு தானே செல்வங்கள், அதுவும் பால் கொடுக்க முடியாமல் எல்லாமே கஷ்டம். அந்த ஊர்லேயே வறுமை வந்துருச்சு, பஞ்சமே வந்துருச்சு. இதை பார்த்து அந்த ஊர் பெரியவர்கள் என்ன பண்ணாங்க, கலந்து ஆலோசித்தாங்க, ஏன் இந்த மாதிரி நடந்தது, இது வரைக்கும் நம்ம ஊரில் இந்த மாதிரி நடந்ததே இல்லையே அப்படி அவங்க ஆலோசனை செஞ்சு கொண்டிருக்கும் போது அதில் ஒரு பெரியவர் சொல்கிறாரு, நம்ம கிருஷ்ணன்கிட்டேருந்து இந்த பெண்கள் நம்ம பிரித்தது தான் தப்பு, அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கிருஷ்ணனோட சாதாரண மனுஷன் மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது, அவன் பகவானுடைய அவதாரமாகவே இருக்க வேண்டும். அதனால தான் வந்து இந்த பெண்கள் அவர்களிடம் காட்டின பக்தியை நம்ம புரிந்து கொள்ளாமல் அதை அவங்களை பிரித்ததுனால தான் இந்த மாதிரி பஞ்சம் வந்திருக்கு நம்ம ஊரில், இதுக்கு நம்ம பிராயச்சித்தம் பண்ணணும், சரி என்ன பண்ணலாம் சொல்லுங்கன்னு கேட்டபோது நம்ம முதல்ல அந்த பெண்களை அந்த சிறையிலிருந்து எல்லாத்தையும் விடுவிக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, அந்த பெண்களை சிறையிலிருந்தோ நிலவரையிலிருந்து விடுவிச்சுட்டு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, தயவுசெய்து நீங்கள் எங்களுக்காக இந்த ஊருக்காக ஒரு சில விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு நோன்பு நோக்கணும், விரதம் நோக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்ன விரதம் நோக்கணும், பாவை நோன்பு நோக்கணும்னு சொல்கிறாங்க. பாவை நோன்புனா என்ன, பாவை நோன்புன்றது பாவைன்றது வந்து ஒரு விக்கிரகம் பிரதிமா. சரி, எது யாருடைய பிரதிமா, அப்படி பார்க்கும்போது காத்யாயனி, காத்யாயினின்ற ஒரு கடவுள், கடவுளுடைய அது பிரதிமா. அந்த காத்யாயினி யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாஷையில் சொல்கிறது வந்து மகாகாலி. அந்த மகாகாலியிடம் நீங்கள் எல்லோரும் விரதம் இருந்து நோன்பு நோற்று நம்ம ஊருக்கு நன்றாக மழை பெய்ய வேண்டும், மறுபடியும் எல்லா வளங்களும் நாம் பெறணும், அதுக்காக நீங்கள் இதை செய்யணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அந்த நோன்புக்கு தேவையான பல பொருட்களையும் அந்த பெண்கள் சொல்கிறாங்க,
நாங்கள் நந்தகோப்பன் வீட்டுக்கு போய் கிருஷ்ணன் கிட்டே இருந்து வாங்குகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிறாங்க. நோன்புக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் இந்த மாதிரியான ஒரு காரணத்தோட இதோடு சேர்த்து அப்படி என்ன எங்களுக்கு கிருஷ்ணன் தான் கணவனாக வேண்டும் இப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. இதையும் ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு நோன்பதற்கு ஒத்துக்கொள்கிறாங்க. இப்படி ஒத்துக்கொண்ட பின்னாடி இப்போ அந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய யமுனா நதிக்கரைக்கு காலை விடிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி விடிகாலையில் எல்லாரும் எழுந்து போய் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அந்த மணலில் அந்த பாவை பாவைன்னு சொல்லும்போது அந்த காத்தியாயனியோட உருவத்தை வடிக்கிறாங்க. மணல் மணல் வடிவமாக விக்கிரகமாக வடித்து அந்த பூஜைலாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து பாகவதத்தில் இருக்குது. கிருஷ்ணன் காலத்தில் இந்த மாதிரி அந்த பெண்கள் எல்லாம் இறைவனை நோக்கியே இந்த மாதிரி விரதம் இருந்தார்கள், கிருஷ்ணனுக்காக இருந்தார்கள். ஆயர்களை பொறுத்த வரைக்கும் மழை வேண்டும், ஆனால் அது மட்டும் இல்லை, அந்த பெண்களுக்கு என்ன கிருஷ்ணனே என்னுடைய கணவனாக வேணும். அதுபோல் ஆண்டாள்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் அவங்க நோன்பு நோட்டுறார்கள். இப்படி ஒரு விஷயம். இன்னொரு விதமான ஒரு செய்தியும் சொல்கிறாங்க ஆண்டாள்கிட்ட. எப்போ பாரு இந்த பெண்கள் வந்து கிருஷ்ணனே நினச்சிட்டு இருக்கிறதுனால அந்த கிருஷ்ணனுக்கும் அவங்களுக்கு அருள் கொடுக்கணும்னு ஒரு ஒரு நாள் தோன்றுச்சான். அப்போ சொல்கிறார் கிருஷ்ணன் அவங்கக்கிட்ட, நீங்கள் ஒரு நாள் இரவு அந்த கார்டன் மாதிரி இருக்கு இல்லைங்களா, நம்ம சொல்ல போகிற தோட்டம், அங்கே வாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த பெண்களுக்கு செய்தி சொல்லிட்டு இவரும் போயிட்டு அந்த பெண்களுடன் இரவு முழுவதும் அவங்களோட பேசி கொண்டிருந்து நடனமாடுறாரு. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோபிகைகளுக்கும் ஒவ்வொரு இது ஒவ்வொரு கிருஷ்ணன் இப்படி எல்லாம் நடனமாடுறாங்க. அப்படி நடனமாகும்போது அவ்வளவு சந்தோஷம் அந்த பெண்களுக்கு. அதே சமயத்தில் கிருஷ்ணன் என்ன யோசிச்சார்னா, இவங்களுக்கு இந்த கிருஷ்ணன் யார் பரம்பொருளே இல்லை, இந்த பரம்பொருள் இன்பமே இவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இவங்க அதை தாங்க மாட்டாங்க இப்போ இருக்கிற நிலைமையில அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் அவங்களோட நடனமாடிக்கொண்டு நேரம் போக்கி கொண்டிருந்த போது திடீர்னு மறைஞ்சிட்டாங்க. எப்போ இது வந்து கோகுலத்தில் நடந்தது இந்த செய்தி ஆண்டாள் கிட்ட சொல்கிறாங்க. சொல்லிட்டு அந்த பெண்கள் திடீர்னு கிருஷ்ணன் மறைந்த உடனே அவளுக்கு பித்து பிடித்தது போல் ஆயிடுச்சு அவனுக்கு. என்ன கிருஷ்ணன் போயிட்டான், எங்கே போயிட்டான், எங்கே போயிட்டான்னு அதே சிந்தனையில். சரி இப்போது அவங்களே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நான் தான் கிருஷ்ணன், நீ தான் காளியன் இப்படின்னு என்னென்ன லீலைகள்லாம் கிருஷ்ணன் பண்ணாரோ அந்த பெண்கள் தங்களையே கிருஷ்ணனாகவும் கிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட நபர்களாகவும் அவங்க பாவித்து இப்படி நாட்கள் இப்படி நேரத்தை போக்கினார்கள். அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய பாவனா பலம்னு சொல்லும்போது சிந்தனை பலம், அவங்களுடைய எண்ண பலத்தினால கிருஷ்ணனை விட்டு பிரியவே இல்லை. கிருஷ்ணன் ஃபிசிக்கலாக அவன் மறைந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய எண்ணத்தினால தாங்களே கிருஷ்ணனுடன் ஐக்கியமானது போல தன்னையே கிருஷ்ணனாகவும் மற்ற எல்லோரையும் கிருஷ்ணனுடன் சம்மந்தப்பட்ட லீலைகள் சம்மந்தப்பட்டவர்களாக கருதி எப்படி அவங்க வாழ்ந்தார்கள் ஒரு சில நாள் இதெல்லாம் சொல்கிறாங்க. யார்கிட்ட, ஆண்டாள் கிட்ட. இப்போ இந்த ரெண்டு செய்தியுமே ஆண்டாள் வந்து யோசிச்சு பார்க்குறாள். யோசிச்சு பார்த்தவொடனே அவளுக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. ஏதோ ஒரு காலத்தில் வாழ்ந்த கிருஷ்ணனை இல்லையா, ஏதோ ஒரு காலத்தில் வேறு ஏதோ ஒரு ஊரில் இப்போ நம்ம எப்படி அவளை போய் அனுபவிக்க முடியும், கிருஷ்ணனை எப்படி நம்ம பார்க்க முடியும் எப்படின்னு யோசிக்கும்போது இந்த கோபிகைகள் போலவே நாமளும் என்ன பண்ணணும், நாமளும் விரதம் இருக்கணும். அதே போல் இந்த கோபிகைகள் போலவே நம்மளுடைய எண்ணத்தையும் தீவிரப்படுத்த வேண்டும் கிருஷ்ணன் மேலே. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்று, எப்படி அந்த கோபிகைகள் தங்களே கிருஷ்ணனாகவும் மற்றவர்களை கிருஷ்ணன் சம்மந்தப்பட்டவர்களும் கருதினார்களோ அந்த விஷயம் ஆண்டாளுக்கு யோசனையாக தோணுச்சு. தோன்றிவிட்டு அந்த விரதம் இருந்த பெண்கள் அதையும் ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டான். எடுத்துகிட்டு என்ன பண்ணான்னா, இங்கே இருக்கக்கூடிய நான் வாழ்கிற காலகட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த வடப்பெருங்கோவில் இதுவே தான் கிருஷ்ணனுடைய அப்பா நந்தகோபருடைய மாளிகை திருமாளிகையாகவும் அங்கே அந்த வடப்பெருங்கோவிலில் எழுத்தர்கள் இருக்கின்ற வடபத்திர சாயி பெருமாள் அவரை தான் கிருஷ்ணனாகவும் பாவித்து தங்களுடைய பாவனா பலத்தினால அதை அப்படி பாவித்து தன்னை கோபியர்களாக கருதி கொண்டு தன்னுடைய தோழிமார்கள் எல்லாவற்றையும் கோபியர்களாக கருதி கொண்டு அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையே கோகுலமாக கருதுகிறான். கருதிட்டு நாங்கள் அதே காத்தியாயினி பாவை நோன்பை நம்மளும் நோக்கலாம் அப்படின்னு ஆண்டான் முடிவு பண்ணான். இதெல்லாம் என்ன ஆண்டானுடைய எண்ணத்தில் அவருடைய அந்த மனதில் தீவிரமான எண்ணமாக உதித்தது. இப்போ பாருங்கள், இப்போது என்ன ஆயிடுச்சு, இப்போ ஆண்டாள் என்ன பண்ண போகிறான், பாவை நோன்பு நோக்க போகிறான். இப்போ இதுதான் இதுக்கான மூலம் எது வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாகவதத்தில் அந்த கோபிகைகளுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடந்த அந்த நிகழ்வு தான் இந்த திருப்பாவையினுடைய மூலம் வரலாறு. அங்கேருந்து ஆண்டாளுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்தது. இது நம்ம பார்த்தோம். அப்புறம் திருப்பாவைன்ற பொருள்
அந்த வார்த்தைக்கு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா பாவை. பாவைன்னு முன்னாடியே சொன்னது போல அது பாவைன்றது அந்த விக்கிரகம் பிரதிமா. இப்போ என்ன பிரதிமா, யாருடைய பிரதிமா? காத்தியாயினி. காத்தியாயினின்றது மகாகாளி. இப்படி பெண்கள் எல்லோரும் விடிகாலையில் அந்த நதிக்கரைக்கு போய் நீராடி விட்டு மணல்லிருந்து அந்த மகாகாளியினுடைய காத்தியாயினுடைய விக்கிரகத்தை வடித்து அந்த காத்தியாயினிக்கு தேவையான பூஜைகளெல்லாம் செய்வது விரதம் இருந்து. இதுதான் பாவை நோன்பு. இதை மார்கழி நீராடல்ன்ற பேர்லேயும் நம்ம இப்போ வழங்கிட்டு வரோம். மார்கழி நீராடல், அப்புறம் பாவை. இப்போ திரு, திருன்றது என்னது? மங்களகரமான தெய்வீகத்தன்மை பொருந்திய. அப்போ திருப்பாவை மங்களகரமான தெய்வீகத்தன்மை பொருந்திய நோன்பு, பாவை நோன்பு. அந்த மகாகாளியிடம் இந்த பெண்கள் இருந்த தெய்வீகத்தன்மை வாய்ந்த நோன்பு. இதன் மூலமாக என்ன வரும்? நம்ம நாட்டில் வளம், நம்ம நாடே மழை பொழிந்து வளம் பெறுவோம். அதே சமயத்தில் இது ஒரு வழக்கமாகவே வந்துருச்சு. பெண்களும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, தங்களுக்கு ஒரு சிறந்த கணவன் வாய்க்க வேண்டும் என்பதற்காக இந்த பாவை நோன்பையும் நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க காலப்போக்கில். அதனால் ரெண்டு விதமான பலனும் பாருங்கள். இந்த பாவை நோன்புனால் நம்ம நாட்டில் எல்லா வளங்களும் பெருகணும், சிறந்த கணவன்மார்கள் அடையணும். இப்படி ரெண்டு நோக்கத்துக்காகவும் பெண்கள் வந்து இந்த பாவை நோன்பை நோக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? திருப்பாவையுடைய வரலாறு பார்த்துட்டோம். திருப்பாவைன்ற அந்த வார்த்தைக்கான பொருளையும் பார்த்துட்டோம். அடுத்து இந்த திருப்பாவை என்ற நூல், ஆண்டாள் எழுதிய இந்த பிரபந்தம், 30 பாடல்கள் அடங்கிய பிரபந்தம் எதில் அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 4000 திவ்ய பிரபந்தம். இது என்னது 4000 திவ்ய பிரபந்தம் கேட்டிங்கன்னா, 12 ஆழ்வார்கள் எழுதின நூல். அது ஒரு காலத்தில் மறைஞ்சே போயிடுச்சு. அது அப்புறம் என்ன பண்ணார் நாதமுனிகள் என்பவர் என்ன பண்ணார், நம்மாழ்வாரை தியானித்து நம்மாழ்வார்களிடமிருந்து மீண்டும் அந்த தொலைந்து போன 4000 பாடல்களையும் மீட்டெடுத்தார். மீட்டெடுத்த நாதமுனிகள் இந்த 4000 பாடல்களையும் தொகுத்தார். அப்படி தொகுக்கும்போது எப்படி தொகுத்தார்னா, முதல்ல 1000, ரெண்டாவது பெரிய திருமொழி, அதுக்கு அடுத்தது இயற்பா, 4வது வந்து திருவாய்மொழி. இப்படி தொகுக்கிறார் 4000 பாடல். அதில் இந்த திருப்பாவை எங்கே அமைஞ்சிருக்கு கேட்டிங்கன்னா, 1000 பார்த்தோம்னே அந்த 1000 பகுதியில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் பாடின திருப்பல்லாண்டு. அடுத்தது ரெண்டாவதாக பெரியாழ்வார் திருமொழி. இந்த ரெண்டுத்துக்கு அடுத்தது 3வது தலைப்பாக திருப்பாவை அமைந்திருக்கு. சரி, இப்போ நமக்கு தெளிவாயிடுச்சு இந்த திருப்பாவை எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டால், 4000 தேவ பிரபந்தத்தில் 1000 3வது தலைப்பாக அமைந்திருக்கின்றது இந்த திருப்பாவை. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கணும், இந்த திருப்பாவை 30 பாடல் இருக்கு இல்லையா, இந்த 30 பாடலினுடைய அமைப்பு எப்படி இருக்கு, அதனுடைய கண்டென்ட் தாட் ஃப்ளோ எப்படி இருக்கு, அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ முதல் 5 பாடல்களில் என்ன கேட்டிங்கன்னா, அந்த முதல் 5 பாடல்களுக்கு பாயிரம்னு பேர். இப்போ எந்த ஒரு சாஸ்திரமாக இருந்தாலும் பாயிரம் இருக்கணும். அப்போது இந்த திருப்பாவைக்கும் இந்த முதல் 5 பாடல்கள் பாயிரமாக இருப்பதனால இந்த திருப்பாவையும் ஒரு சாஸ்திரம் தான், சாஸ்திர கிரந்தம், சாஸ்திர நூல். அப்படின்னா இந்த மனித பிறவியில் நாம் அடைய வேண்டிய குறிக்கோள் என்ன, அந்த குறிக்கோளை அடைவதற்கான வழிமுறைகள் என்ன, அந்த வழிமுறையில் வரப்படக்கூடிய தடைகள் என்ன, அந்த தடைகளையும் எப்படி நாம் கடைந்து மேற்கொண்டு பயணித்து அந்த குறிக்கோளை அடையணும், இப்படி கம்ப்ளீட்டாக எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பதுதான் சாஸ்திரம். 30 பாட்டாக இருந்தாலும் இதுவும் ஒரு சாஸ்திரம் தான். அதுக்கு பிரமாணமாக தான் இந்த முதல் 5 பாடல்களே பாயிரமாக அமைந்திருக்கு. சரி, இந்த முதல் 5 பாடல்களில் இந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து பாவை நோன்பு நோக்கிறார்களே, அந்த நோன்பினுடைய தன்மை எப்படிப்பட்டது, அந்த நோன்பு நோற்பதற்கு விரதம் என்ன மாதிரி விதிமுறைகள் எல்லாம் கடைபிடிக்கணும், எதெல்லாம் பின்பற்றணும், எதெல்லாம் நம்ம விட வேண்டும், இதெல்லாவற்றையும் இந்த முதல் 5 பாடல்களில் சொல்கிறாங்க. அடுத்து 6-15 பாடல் வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே துயில் எழுந்து விட்ட பெண்கள் எல்லாம், உறக்கம் நீங்கிய பெண்கள் எல்லாம் பண்ணுறாங்க, எழுந்துட்டு தூங்கி கொண்டிருக்கிற பெண்களை போய் எழுப்புறாங்க. ஒவ்வொருத்தரையும் எழுப்பிட்டு இந்த பாவை நோன்பனுடைய மகத்துவம், முக்கியத்துவம் உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்களும் எங்களோட சேர்ந்து கலந்துக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்களே இப்படின்னு ஒவ்வொருத்தரையாக எழுப்பது தான் 6வது பாடல்லேருந்து 15வது பாடல் வரைக்கும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது என்ன, 16-30 கடைசி வரைக்கும் உள்ள பாடல்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணன், பகவான் கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடியவர்களை எழுப்பிட்டு கிருஷ்ணனை எழுப்பிட்டு இந்த நோன்பு நோற்பதற்கு தேவையான எல்லா விதமான
பொருட்களையும் பெறுகிறார்கள். பறை முதற்கொண்டு எல்லா விதமான பொருட்களையும் பெறுகிறார்கள். நோன்பிற்கான பலன் இருக்குல்லையே, அந்த பலனையும் பெறுகிறார்கள். இப்படி ரெண்டு விதமாகவும் பொருள் இருக்கு. இதுதான் இந்த 30 பாடலை கொண்ட திருப்பாவையினுடைய கட்டமைப்பு இப்படிதான் அமைந்திருக்கு. சரி, நம்ம முதல்ல சொன்னது போல இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, திருப்பாவையினுடைய வரலாறு பார்த்தோம், திருப்பாவை என்ற வார்த்தைக்கான பொருள், அந்த நூலினுடைய பெயருக்கான பொருளையும் பார்த்தோம். மூன்றாவது, அந்த திருப்பாவை எதில் அமைந்திருக்கின்றது, 4000 பிரபந்தத்தில் 1000 மூன்றாவது பகுதியாக அமைந்திருக்கு, அதையும் பார்த்தோம். 4வது, இந்த 30 பாடலுடைய அமைப்பையும் நாம் இப்போ சுருக்கமாக பார்த்துட்டோம். அடுத்து நம்ம திருப்பாவையினுடைய முதல் பாடலை நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம திருப்பாவையினுடைய முதல் பாடலை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு தடவை அந்த பாட்டை படிச்சுடுவோம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவேர் போதுமினோ நேரிழையீர் சீர் மல்குமாய் பாடி செல்வ செரு மீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேணி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். சரி, இங்கே இந்த முதல் பாட்டில் வந்து முதல்ல அங்கே இருக்கக்கூடிய சிறுமியர்கள் சிறுவர்களை தன்னுடைய தோழிமார்களை கூப்பிட்றான். எப்படி சொல்லி கூப்பிட்ற ஆண்டால், சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கால் நேரிழையில் சீர்மல்கும் ஆய்ப்பாடி அப்படின்னு அர்த்தம். சீர்மல்கும், அதாவது சீரும் சிறப்பு மிக்கன்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லா விதமான செல்வங்களும் செழித்திருக்கின்ற திருவாய்ப்பாடி கோகுலத்தை சேர்ந்த செல்வச் சிறுமியர்கள், அங்கே இருக்கக்கூடிய சிறுமிகள் பெண்கள் இப்படி உங்களுடைய தோழிமார்கள் எல்லாம் மிக மிக செல்வந்தர் வீட்டு பெண்கள். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்களுடைய ஆபரணங்கள் நேரிழையில் மிக நேர்த்தியான ஆபரணங்களை அணிந்திருக்கக்கூடிய என்னுடைய தோழிமார்களே செல்வ சிறுமியர்களே, இப்போ என்ன பண்ணணும் இப்படின்னு அவளை கூப்பிட்டுட்டு, இப்பொழுது இன்றைக்கு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், இன்னைக்கு மார்கழி மாதத்தினுடைய மதி நிறைந்த பூர்ண சந்திரன் பௌர்ணமி பௌர்ணமி நாள் இன்னைக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இறைவனுக்காக நோன்பு இருக்க வேண்டும். சரி, எந்த இறைவன், அந்த இறைவன் யாரு அப்படின்னா, அந்த இறைவனை சொல்வதற்கு முன்னாடி அந்த இறைவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டா, கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், முதல்ல அந்த இறைவனுடைய தந்தையை சொல்றாங்க, அதுக்கப்புறம் தாயை சொல்றாங்க. முதல்ல குழந்தைக்கு அம்மா தான் தெரியும், அப்புறம்தான் அப்பா. ஆனால் இங்கே என்ன பண்ற ஆண்டால், முதல்ல நந்தகோபனை பத்தி சொல்றாங்க, அதுக்கப்புறம் அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இப்படிப்பட்ட அப்பாவுக்கும் இப்படிப்பட்ட அம்மாவுக்கும் மகனாக பிறந்த யார் அது, அதுதான் இப்போ சொல்ல போகிறேன் சஸ்பென்ஸாக. அது என்ன நம்ம பார்க்கலாம், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். நந்தகோபன், நந்தகோபர் வந்து ரொம்ப 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 சாத்விகமான ஆளம், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவர். அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்னா, நம்ம நடந்து போகல, நம்ம நடந்து போகும்போது நடைபாதையில் நம்ம வீதியில் நடந்து போவோம், நம்ம நினைப்போம் சரி வெயிலாக இருந்தால் கொஞ்சம் வீதிக்கு ஓரமாக இருக்கக்கூடிய புல் தர புல் இருக்கும் பாருங்க, முளைச்சிருக்கும், புல்லில் நடந்து போனால் நம்ம காலுக்கு எதமாக இருக்கும்னு நினச்சி நம்ம புல்லில் நடந்து போவோம். ஆனால் அந்த நந்தகோபன் எந்த அளவுக்கு சாத்தியமானவர்னா, நான் என்னுடைய சுகத்துக்காக புல்லில் நடந்து போனால் புல் இறந்துருமே, புல் வந்து என் கால் பட்டு மிதித்து அது துன்புறுமேனு சொல்லி புல்ல கூட மிதிக்க மாட்டாராம். இப்படிப்பட்டவர் எப்போ இப்படி இருந்தார் அவர் அப்படின்னு பார்த்தா, இந்த கிருஷ்ணன் பிறக்கிறதுக்கு முன்னாடி, கிருஷ்ணன் பிறந்த உடனே எப்படி மாறிட்டாராம், கையில் கூர்வேல் கொடுந்தொழில், கையில் வந்து ஒரு வீட்டில் எங்கேயோ முடையில் கொல்லப்புறத்தில் போட்டு வச்சுருந்த வேலை எடுத்து கூர் தீட்டி கையிலே வச்சுருக்காராம். ஏன் பார்த்தா, கிருஷ்ணன் குழந்தையாக பிறந்ததுலேருந்தே என்ன ஆச்சு, அவனை கொள்றதுக்கு இந்த கம்சன் ஆளுங்களை அனுப்புகிறான் வரிசையாக, பூதையில் ஆரம்பித்து சகடாசுரன் நம்ம அதெல்லாம் கேட்டு கேள்விப்பட்டிருக்கோம், எத்தனையோ பேர் அனுப்புகிறான்.
அதனால் தன்னுடைய குழந்தைக்கு எந்த தீங்கும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறாரா, கூர்வேல் கையில் கூர்வேலை வைத்து கொண்டு யாராவது எப்படியாவது என் பையனுக்கு ஆபத்து ஏற்படுத்த வந்தால் அவங்கள கொண்டு விடணுன்ட்டு ரெடியாக இருக்கலாம். இது எந்த அளவுக்குன்னா அந்த கிருஷ்ணன் படுத்துட்டுருக்கிற படுக்கறை பக்கத்தில் இல்லைன்னா தரையில் கீழே ஒரு சின்ன எறும்பு வந்தால் கூட அந்த எறும்பை வந்து கூர்வேலால் குத்த போவாராம். ஏன், அந்த எறும்பு வடிவத்தில் கூட இந்த கம்சன் அரக்கர்கள் அனுப்பலாம் இல்லையா. அப்படின்னு என்ன அர்த்தம், எந்த விதத்திலையும் என்னுடைய குழந்தைக்கு எப்படிப்பட்ட ஆபத்தும் வந்துடக்கூடாது, அது பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு தன்னுடைய சுபாவத்தையும் மாற்றிக்கிட்டார். இவ்வளவு சாத்விகமாக அமைதியாக இருக்கக்கூடிய சுபாவத்தை கூர்வேல் எடுத்து கொடுந்தொழில் கொடுந்தொழில் சொன்னால் கிருஷ்ணனுக்கு ஆபத்து வரக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அதை கொள்றதுக்கே அவர் ரெடி. அப்படிப்பட்ட இங்கே என்ன புரியுதுன்னா, இந்த மாதிரி சொல்லும் பொழுது கிருஷ்ணன் மேலே அளவு கடந்த அன்பு அவர் வச்சிருக்கிறது தான் இந்த வார்த்தையிலாம் நம்ம புரிஞ்சுக்கணும். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் அவருடைய குமரன், இது அப்பா ஆங்கிலிருந்து அப்பா எப்படி தன்னுடைய குழந்தையை பாதுகாக்கிறார் இது நம்ம பார்க்குறோம். இப்போ அம்மா அந்த குமரன்ற வார்த்தை இருக்கு பாருங்கள், இப்போ கிருஷ்ணன் எப்படியா, கிருஷ்ணனும் அப்பானா அப்படியே அடக்குடக்கமாக அப்படியே நடந்துக்குவார். இப்போ அப்படி தானே எல்லாருமே அப்பா கிட்ட ஒரு மாதிரி அம்மா கிட்ட ஒரு மாதிரி. அதனால் இங்கே கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன் குமரன் ரொம்ப நல்ல பையன், சொல்கிற பேச்சை கேட்டு நடக்கிற பையன் மாதிரி அப்பா கிட்ட நடக்கிறது. இதே அம்மா கிட்ட எப்படி, ஏர் ஆர்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், ஏர் ஆர்ந்த கண்ணியா அப்படி யாரது யசோதை, அந்த யசோதையினுடைய இளஞ்சிங்கம். இங்கே யசோதைக்கு ஏர் ஆர்ந்த கண்ணின்னு சொல்லும்போது இந்த கிருஷ்ணர் குழந்தையாக இருக்கிறதுலேருந்து அவன் பண்ண லீலைகளை கிருஷ்ணனுடைய அழகை பார்த்து 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 அவளுடைய கண் அவ்வளவு கூர்மையாகவும் அழகாகவும் மாறிடுச்சான். அதனால தான் ஏழார்ந்த கண்ணி. இப்போ அப்படிப்பட்ட அழகான கூரிய கண்களை உடைய யசோதையினுடைய இளஞ்சிங்கம், யசோதை கிட்ட ஒரு சிங்கம் மாதிரி எப்படி ஒரு குட்டி சிங்கம் பார்த்தீங்கன்னா விளையாட பாருங்கள், இப்படி இப்படிலாம் அம்மா கிட்ட நம்ம பார்த்துருப்போம், அந்த அம்மா சிங்கத்தை சுற்றி சுற்றி விளையாடும், புறாண்டும் மேலே குதிக்கும் என்னெல்லாம் விளையாடும் இல்லையா. அது மாதிரி அப்பா கிட்ட அடக்க ஒடுக்கமாக நடந்துக்கிற இந்த பையன் கிருஷ்ணன் அம்மா கிட்ட எப்படியா தன்னோட வீரத்தை காட்டி எல்லா லீலைகளும் பண்ணுறது சேட்டை பண்ணுறது சொல்கிறாங்க இல்லையா. ஏராளந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், அது அம்மாவுக்கு அவ்வளோ ஆனந்தம் தன்னுடைய குழந்தை எவ்வளவு குறும்பு தனம் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது அதை பார்த்து 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 அவருடைய கண்கள் அவ்வளோ அழகாகிடுச்சான் கிருஷ்ணனை பார்த்து பார்த்து. இப்போ இதை இன்னும் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க, அப்பாவுக்கு நந்தகோபருக்கு கையில் வேலை, அம்மாவுக்கு யசோதைக்கு கண்களே வேலாம், அவ்வளோ அழகான கண்களாக மாறிவிட்ட யசோதையின் மகன் இளஞ்சிங்கம் போன்றவன் இன்னும் யாருன்னு சொல்லவே இல்லை, நம்ம தான் அவசரப்பட்டு சொல்லிட்டோம் இல்லையா கிருஷ்ணன். ஆனால் ஆண்டாள் என்ன சொல்ல போகிற பாருங்க, நந்தகோபருடைய குமரன் யசோதைக்கு இளஞ்சிங்கமாக இருக்கிறவன் சரி எப்படிப்பட்டவன், அவருடைய அடையாளங்களை சொல்கிறார், அங்க அடையாளங்களை சொல்கிறான் எப்படி சொல்கிற பாருங்க, கார்மேனி கார்னா மேகம் மழை மேகம், மழை மேகம் எப்படி வந்து கருநீளமாக இருக்கும் அது போன்ற மேனியை உடையவன் அந்த நிறத்தை உடையவன். சரி உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு, மேக நீல வண்ண மேக சியாமலன் சொல்லுவாங்க இல்லையா, கார்மேகம் மழை மேகம் போன்ற நிறத்தை உடையவன் அவனுடைய உடல். கண் எப்படியா செம்கண், செம்கண் செவந்திருக்கிற கண்ணு, அவருடைய முகம் எப்படி இருக்கும், கதிர் மதியம் போல் முகத்தான், கதிர்ன்றது சூரியன், மதியன்னு சொன்னாக்க சந்திரன், அவருடைய முகம் எப்படியா சூரியன் மாதிரி இருக்கு சந்திரன் மாதிரி இருக்கு. இங்கே செம்கண் கதிர்மதியம் போல் முகத்தான்றத ரெண்டு விதமாக அர்த்தம் சொல்கிறாங்க. இங்கே கண்கள் ரெண்டு இருக்கு இல்லையா கண்கள், ஒரு கண் சூரியனாகவும் இன்னொரு கண் சந்திரனாகவும் இருக்கு பகவானுக்கு, இப்படி ஒரு பொருள். இல்லைனா கதிர்மதியம் போல் முகத்தான், அவருடைய முகமே எப்படி இருக்கு சூரியன் மாதிரி இருக்கு சந்திரன் மாதிரி இருக்கு. அது எப்படி ஒரே முகம் எப்படி இருக்கும்னு கேட்டால், தன்னிடம் நெருங்கி வந்து நெருங்கி வரக்கூடிய பக்தர்களுக்கு அவர் எப்படி இருப்பாரா, சந்திரன் போன்ற குளுமையை கொடுக்கக்கூடியவர். அதே மாதிரி தன்னிடமிருந்து விலகி போகிறார்கள் அப்படின்னா இறைவன் பற்றின சிந்தனையே இல்லாமல் தீய வழியில் போகிறாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கக்கூடிய சூரியனுடைய வெப்பம் போல அவர்களை அந்த வெப்பத்தினால் எரிப்பவர், அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை கொடுப்பவர். அந்த மாதிரி ஈஸ்வரனை பற்றின இங்கே லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு, கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். சரி யாருன்னு கேட்டால், இவ்வளோ நேரம் சொன்னது நம்ம கிருஷ்ணனை தானே சொல்லணும் பேர்,
நந்தகோபாலுடைய குமரன் கிருஷ்ணன், யசோதையினுடைய இளஞ்சிங்கன் கருப்பானவன், செம்மையான கண்கள் இருக்கு, கதிர்மதியம் போல முகத்தா இருக்கு கிருஷ்ணன் சொல்லுவோம். ஆனா இங்க டக்குன்னு என்ன சொல்லிட்ட பாருங்க, கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நாராயணனே நமக்கே பறை தருவான். இங்க கிருஷ்ணன் சொல்லாம நாராயணன் சொல்லிட்டான். இப்போ பகவான் விஷ்ணு எப்படி இருக்காரா, ஐந்து நிலைகள்ல இருக்கார். அதுல முதல் நிலை வந்து பரமபதம். அந்த பரமபதத்துல நாராயணனாக வீற்றிருக்கிறார், அமர்ந்த கோலம் சொல்லுவாங்க அந்த பரமபதத்துல. அந்த நிலையை இங்க ஆண்டால் சொல்றார். அப்படின்னா அந்த பரம்பொருளே தான், அந்த நாராயணனே தான் இங்க நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் மகனாக வந்து பிறந்திருக்கு. எதுக்கு இங்க வந்து இப்படி கிருஷ்ணாவதாரம் வந்து எடுக்கணும், எதுக்குன்னா நமக்கே பறை தருவான், இங்க அவருடைய பக்தர்களுக்கு எல்லோருக்கும் அருள் செய்வதற்காக. இங்க பகவானே சொல்றார், கீதையில சொல்றார் இல்லையா, எதா எதாகி தர்மசிய கிளானி பவதி பாரத அபியுத்தான தர்மசிய ததாத்மானம் சிருஜாமியகம், அப்புறம் பரித்ராணாய சாதுனா வினாசாய சந்துஷ்டிதாம். இந்த பாட்டு நமக்கு தெரியும், ரெண்டு பாட்டு ரொம்ப ஃபேமஸ். அப்படின்னா நான் எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்துல அதர்மம் மேலோங்கி தர்மம் தாழ்கிறதோ அப்பொழுதெல்லாம் என்னை நானே பிறப்பித்துக் கொள்கிறேன், பரித்ராணாய சாதுனா வினாசாயச்ச துஷ்கிருதாம். அதாவது சாதுக்கள் நன்மக்கள் தர்மத்தை கடைபிடிப்பவர்களை காப்பதற்கும் தீயவர்களை அழிப்பதற்கும், இதன் மூலமாக நீ என்ன பண்ண போற, தர்ம சம்ஸ்தாபன் ஆர்த்தாய, தர்மத்தை நிலைநாட்டி. இதுக்கு தான் இந்த அவதாரம்னு சொல்றாரு. இங்க இப்ப பார்த்தோம்னா இந்த நிலையிலிருந்து பார்க்கும்போது நாராயணனே நமக்கே பறை தருவான். அப்போ இங்க பறைன்றது என்ன, இங்க பறைன்றது இந்த மார்கழி நீராடல் இந்த பாவை நோன்புன்னு சொல்றாங்கல்ல, அதை பொறுத்த வரைக்கும் இவர்கள் நோக்கிற பகவானுக்காக நோக்கிற நோன்பு விரதத்திற்கு தேவையான பொருட்களை குறிக்கும். இன்னொரு விதமாக அர்த்தம் பார்த்தோம்னா இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதாவது நமக்கு அருள் கிடைக்கணும்னா நாம முதல்ல தர்மத்துப்படி வாழணும், நாம தர்மத்துப்படி வாழ்ந்தாதான் தர்மம் நிலைநாட்டப்படும். அப்போ அந்த தர்மத்துப்படி வாழ்ந்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய நமக்கு அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய அதர்ம வழி தீய எண்ணங்கள் இதெல்லாத்தையும் அழிய வேண்டும். இதெல்லாம் அழிப்பதற்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை எல்லாம் அழித்து நமக்கு நல்லெண்ணங்களை உண்டு பண்ணி தர்ம வழியில நம்மளை நடத்தி அதற்காக வேண்டி அருள் செய்வதற்காக நாராயணனே நமக்கே பறை தருவான். இப்படி நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இல்லை இந்த பறைக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் சொல்லும் போது நம்ம இறைவனுடைய அருளால இறைவனை நாம உணர வேணும்னு சொல்லுவோம். இறைவனுடைய அருள் நமக்கு வேணும். அப்போ இந்த பறைன்றது இறைவனுடைய அருள், அவனுடைய அருள் இருந்தாதான் நாம இறைவனை அடைய முடியும். அப்போ அங்கே இறைவனுடைய அருள் நமக்கு எப்படி வரும், எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா நமக்கு அந்த சுயநலமான சிந்தனைகள் போயிட்டு இறைவனுக்காக சேவை செய்ய வேண்டும். அந்த இறைவனுக்காக சேவை செய்ய வேண்டும்னா தனியாக இறைவனுக்குன்னு போய் சேவை செய்வதில்லை. நம்ம பகவத்கீதையில் பகவான் சொல்றது போல நம்மளுடைய கடமைகளை, நம்மளுடைய கடமைகளை இறைவனுக்காக அர்ப்பணம் செய்து செய்யக்கூடிய மனோபாவம், இதை தான் என்ன சொல்லுவாங்க கர்மயோகம்னு சொல்கிறாங்க இல்லையா பகவத்கீதையில். அதுபோல நாராயணனே நமக்கே பறை தருவான்னு எடுத்துட்டா இங்க நாராயணனே நாம் நம்மளுடைய கடமைகளை இறைவனுக்காக அர்ப்பணம் செய்கின்ற அந்த மனோபாவத்தை கொடுப்பான். இந்த மாதிரி நாம இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். இதுவரைக்கும் நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்குன்னே வாழ்ந்துட்டோம், சுயநலமாக வாழ்ந்துட்டோம். இப்போ என்னது இது, எனக்கு ஏன் சந்தோஷம் ஏன் சந்தோஷன்றது அந்த எண்ணம் போய் அது சுயநலம். அந்த சுயநலம் என்ன பண்ணும், நம்மளை அதர்ம வழியில் கொண்டு போய் செலுத்தும். என் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணால் செய்வேன். அப்படி இல்லாமல் நான் எப்படி இருக்கணும், என் சந்தோஷம் இல்லை இது என்னுடைய கடமை, அந்த கடமை யார் கொடுத்தது, ஈஸ்வரன் கொடுத்தது. இப்படி என்னுடைய கடமையை நான் ஈஸ்வர அர்ப்பணமாக செய்யக்கூடிய அந்த மனோபாவனையை எனக்கு இறைவன் தர வேண்டும், நாராயணனை நமக்கே பறை தருவான். அதனால் என்ன பண்ணோம், இப்போ நம்ம மூணு விதமான பொருள் பார்த்தோம். ஒன்று வந்து பறைன்றது இந்த விரதம், இந்த விரதங்களுக்காக அந்த விரதங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான பொருட்கள், இப்படி ஒரு அர்த்தம் பார்த்தோம். அடுத்து இறைவனுக்காக அர்ப்பணம் செய்கின்ற மனோபாவனை, இதுவும் இந்த பறைன்ற பொருளை எடுத்துக்கலாம். அது கர்மயோகம்ன்றது பார்க்கணும். சரி, இப்படிப்பட்ட நல்ல மாதம் மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதம் என்னது, தேவர்கள் இறைவனை பகவானை வழிபடக்கூடிய மாதம். அது அவங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அது
விடிகாலை நேரம் பிரம்ம முகூர்த்தம், அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்தமாக இருக்கிறது தான் நமக்கு இந்த மார்கழி மாதம் முழுவதும். அதனால் நாமும் அதே நேரத்தில் இறைவனுக்காக நோன்பிருந்து நாம் இறைவனை வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டோன்னா நமக்கு அவனுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய அருள் செய்வான், பார்வல் புகழ. இப்படி நாம் இறைவனுக்காக நோன்பிருந்து அந்த இறைவனுடைய அருளை பெற்றால் இந்த உலகமே புகழும்படியாக நாம் வாழ்வோம். உலகமே புகழும்படியாக இறைவனுக்காக நோன்பு நோற்பதற்கு நாம் மனசு உவந்து படிந்து நீராட போதுவீர் போதுமீன், நீராட நீராட வாங்க. எல்லோருமே நம்ம ஆற்றுக்கு போயிட்டு நாம் அந்த குளித்து விட்டு பாவை நோன்பு நோற்பதற்கு அனைவரும் வாரீர். நாராயணனை நமக்கே பறை தருவான், பார்வோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். படிந்தேலோர் எம்பாவாய்னா அந்த உற்சாகத்தில் எல்லோரும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இந்த முதல் பாட்டுக்கு இன்னும் எவ்வளவோ ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குது. நம்ம திருப்பாவைக்கு பொருள் பார்க்குறோன்னே திருப்பாவினுடைய முழு பொருளும் பாத்திரப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிடக்கூடாது. இது வேதத்தினுடைய வித்து, மிக மிக ஆழ்ந்த கருத்துக்களுடையது. நமக்கு கிடைத்த இந்த குறைவான நேரத்தில் எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்த்தோம். நம்ம மறுபடியும் ஒரு தடவை அந்த பாட்டை படிச்சிடலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர் மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்னேணி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். இதோடு நம்ம இன்னைக்கு முதல் பாட்டு நிறைவு செய்வோம். மறுபடி இரண்டாவது பாட்டு நாளை தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.